Hello, vanakkam makkale. This is Sam Vishal. Welcome to Sam Odu Vilayadu 2. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோக்கு எந்த ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து கேபிஒய் டைட்டில் வின்னர்ஸ். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான எனக்கு பிடிச்ச ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ரெண்டு பேரும். இப்போ டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து லீடிங் கமீடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ், லெட்ஸ் வெல்கம் டிஎஸ்கே அண்ணா அண்ட் குரேஷி அண்ணா. அப்புறம் எப்படி இருக்கீங்க, எப்படி போதும்? அது மிகப்பெரிய கனவு எனக்கு இது. ஆக்சுவலாக லைக் சாமோட விளையாடு வந்து எனக்கு இந்த ஷோ வரணும்னு ரொம்ப பெரிய ஆசை. ஆக்சுவலாக ஆமாம், எனக்கும் கோவாலேருந்து ஒரு கண்டஸ்டன்ட் அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா. கோவாலப்பா, இதே அல்சா மால் மாடியில் வாங்கிட்டு எங்கண்ணா எங்கண்ணா போயிட்டு வரீங்க? இது மாதிரி கலகலன் ட்ரெஸ் மாதிரி இல்லை, எனக்கே ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி ஃபீக் அவுட்டா. அப்படியே அப்படி நல்லா இருக்கு. ஹாஸ்டல்லாம் பயங்கரமா இருக்கு. சும்மா அப்படியே நான் கோவா மாதிரி இருந்தாலும் நான் எப்படி கோயம்பேடு ஆம்னி பஸ் ஏறிட்டேன். ஓகே, நான் கேம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? என்னன்னா, அதில் மூணு ரவுண்ட் இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்துன்றதுக்குள்ளண்ணா. செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தாட்டு தமிழ் பாட்டு. நடிகண்டா பத்துன்றதுக்குள்ளா டீம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து. யா, இந்த ரவுண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டங்கய்யா. கேள்வி ரொம்ப டஃப்பாக இருக்கும். டஃப்பாக இருக்கும். இப்போ சரத்து சொன்ன ஐந்து காமெடிகள் சொல்லுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செகண்ட் இல்லை, பத்து வருஷம். ஐயா, எனக்கு ஒன்று நாமும் இருக்கு ஐயா. என்ன ஜெயில ஒரு நல்ல வார்த்தையா சொல்லுங்க, பேரா சொல்லுங்க அப்படின்னு ஜேசிபி மாதிரியா பயங்கர மாதிரி தோன்றது வாடுறது தான் சொல்லுவான். ஆமாம், சரி ஓகே, ஏதோ ட்ரை பண்ணுறோம். சரி ஓகே ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ராட்ச் கார்டு மட்டும் செலக்ட் பண்ணிடுறேன். ஓ, இதான் ஒன்று எடுங்க. ஒன்று ஐயா, நீங்களே எடுங்க ஐயா. நீங்கள் தான் ஒருவா எடுப்பீங்க, நீங்களே எடுங்க. ஏன்னா நம்ம கான்சர்ட் பண்ண மாட்டேன் அவனுக்கு போட்டோம். அப்படியே ஓகே, இதுதான் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, உங்களுக்கான ஃபஸ்ட்டு க்வெஸ்சன்னா, ரெடி? கோவை சரளா மேம் நடித்த அஞ்சு படம், யுவர் டைம் ஸ்டார்ட். காஞ்சனா ஒன், காஞ்சனா டூ, காஞ்சனா த்ரீ, ரெண்டு சொல்லுங்க. கமல் சார் கூட தான் பண்ணியிருப்போம். மார்க் மார்க் அது என்ன படம்? ஐயோ, என்ன எனக்கு டக்குன்னு நிக்கிறேன். அவ்வளவு சொல்லுங்க, அவன பண்ண இது கரெக்ட். டைம் ஆஃப், டைம் ஆஃப், டைம் ஆஃப், கரெக்ட். ஆளு சொல்லிட்டான். சரி, விடுங்க விடுங்க விடுங்க, சுரண்டுங்க சுரண்டுங்க. அது ஒரு ரூபாய் தான் இருக்கு. சரண்டி பாருங்க சார். நான் இது வந்து போச்சு, பிச்சை எடுத்துடலாம். ஏன்னா இதை எடுக்கலாமா? எடுங்க, 1000 தான் நக்கிட்டு போச்சு. சொல்லல, பத்து ரூபாய் எனக்கு தான் சொன்னீங்க. போயிட்டு போகுது. எங்களால நீங்க ஒரு கடிச்சு பாங்குறீங்களே, அதை பார்க்கணும். பாருங்க, யார் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறான்றது முக்கியம் இல்லை. உங்களுக்கான செகண்ட் க்வெஸ்சன். ஓகே, நான் இந்த வாட்டி தட்டி தூக்கி என்ன வாய்ஸ் எல்லாம் பண்ணாதான் ஆன்சர் பண்ணிடுறேன். விஜய் டிவில இருந்து சில்வர் ஸ்கிரீன் போன ஐந்து கமெடி. சிவகார்த்திகேயன், தங்கதுரை, மாகாப்பா, தீனாதுரை, ரோபோ சங்கரண்ணா, ராமர்ணா, டிஎஸ்கே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏ, நாட்டு கூட்டு நாக்கு 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 நாக்கு. சரி ஓகே, ரெண்டு பேரும் நாட்டு நாட்டு அதுதானே. நாட்டு ஐயா ஐயா வேணாங்க ஐயா ஐயா. நாட்டு நாக்கு போட்டுட்டே நாட்டு நாய் மாதிரி ஆடுறாங்க. அப்படிலாம் சொல்ல, அப்படிலாம் சொல்ல. அந்த அந்த ஸ்டெப் பண்றீங்களா? ட்ரை பண்றோம். பண்றீங்களா? இவர் ஜூனியர் என்டிஆர், இவர் ராம் சரண் காரோ. கவுண்டமணி நாட்டு கப்பல் டான்ஸ் ஆடுறாங்க ரெண்டு பேரும். சால்சா மணி அண்ணனுக்கு அப்புறம் நாங்கள் நடனத்தை பின் வாங்கிக்கிறோம். ஓகே, அது ஒன்று மட்டும் விட்டு வைப்போம் நம்ம. ஆக்சுவலாக
அப்புறம் செரிஃப் மாஸ்டர் கால் பண்ணுவாரு அடுத்த படம் பண்ணி ஆகணும் ஐயா ஆடிலாம் வந்து காமிச்சிட்டீங்க இதுல வந்து அதுக்கான பலன் இருக்கா அப்படின்றத வந்து பாத்துறோம் அதான் கரெக்டா வேற ஆன்சர் பண்ணிருக்கோம் கண்டிப்பா நம்ம பாருங்க அமௌண்ட் இப்ப டேபிள் மாத்திட்டானோ இல்லையா அப்பலாம் பண்ண மாட்டான் இல்ல பண்ண மாட்டான் நல்ல பையன் அண்ணே இவ்வளவு ஸ்பேஸ் வந்தாலே ஒரு ரூபானே ஒன்னா நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஒரு வாரம் ஒரு பட்டர் பிஸ்கட் கூட வாங்க முடியாதுடா ஒரு காயின் கூட போட்டு பேச முடியாது சரி ஓகே பரவாயில்ல இப்போ எங்க அக்கவுண்ட்ல ஒரு ரூபாய் நீங்க வந்து ஒரு ரூபாய் வச்சுக்கோ சிவாஜி படத்துல ரஜினி சார் இப்படி தான் ஆரம்பிச்சார் ஒரு ரூபாய் வச்சு இப்படி ஆரம்பிச்சாங்க எல்லா கண்டெஸ்டன்ட்டுமே இப்படி தான் ஆரம்பிச்சாங்க இல்ல இல்ல நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு இரண்டு வசனங்கள் ஒன்றை இரண்டு மூன்று முடி சரி ஓகே எடுங்க சரி ஐயா தேர்ட் क्वेश्चन கால ஸ்க்ராட்ச் கார்டு அண்ணா எடுக்கட்டும் அண்ணா எடுக்கட்டும் நம்ம எடுத்தா ஒரு ரூபாய் வருது ஆனா ஆன்சர் வருது அண்ணா எடுத்தா ஆன்சர் வராது ராரா சாமி ராரா சாமி பாத்தீல எங்க அண்ணா அந்த அல்லு அர்ஜுன் படம் ரிலீஸ் ஆனது எப்போ பண்றாரு பண்றா ராரா சாமி ஐயா தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு கூட குரல் கொடுக்கும் ஒரே கலைஞன் டிஎஸ்கே அந்த மூன் பார்த்ததுல ராரா சாமி அடுத்து அடுத்த மூமெண்ட் அடுத்த குறைச்சி போடுவாப்ல அண்ணா போறீங்களாண்ணா ஆ ரெடி போறீங்களா மூமெண்ட் மாரியா போட்ட மூமெண்ட் ஆயில்மெண்ட் போடணும் போல மூமெண்ட் தான் ஓகே சூப்பர் ஓகே ரெடி ரெடி உங்களுக்கான மூணாவது क्वेश्चन ஓகே வடிவேல் சாரோட ஃபேமஸ் டயலாக் சஞ்சி டைம் ஸ்டார்ட் கிளம்பிட்டாயா வந்துட்டாயா வந்துட்டான் இப்போவே கிடையாது அது டயலாக் கிடையாது போய் டைம் ஆப் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணாம இல்ல எனக்கு தெரிஞ்சு இதுல 1000 இருக்கும் எனக்கு ஒரு தோணல் கூடாது நாங்க செலக்ட் பண்ணதா அது ஆமா இல்லையா நாங்க இப்ப செலக்ட் பண்ணீங்களா பண்ணாச்சியா சத்தியமா 1000 தான் ஐயா பண்ணியாச்சு ஐயா எனக்கு என்னமோ அந்த சூர்யா ஒண்ணு பண்ணுவாப்புல அதே மாதிரி எனக்கு தோணுது குறைச்சி ஏமாத்துறாயா பண்ண யாரும் படம் தலைவர் இதெல்லாம் எடுத்து கேட்க அடுத்த எபிசோட்ல என் தலைவி அணு வருவாடா நான் எங்க அண்ணன் வேலை தான் வருவாரா ஓகே அடுத்த ரெண்டு காடியை ஸ்க்ராட்ச் பண்ணிருக்கேன்னா எடுத்து இல்ல ரெண்டுமே வந்து எனக்கு தான் வரப்போகுது சும்மா ஸ்க்ராட்ச் மட்டும் பண்ணிக்கோங்க இவ்வளவு கான்ஃபிடன்ட் இருந்தா நம்ம என்ன விளையாடணும் இல்ல 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 क्वेश्चंस மூணு क्वेश्चंस தான் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு மீதி மிச்ச கார்டு ரெண்டு ஓ உனக்கே தான் கொடுக்கணும் சொரண்டி கொடுக்கணுமா அது சொரண்டி கொடுக்கணும் சொரண்டிக்கு மாட்டீங்க நீ பைத்தியக்காரமா தான் நினைச்சிட்டு இருக்க சரி நீ சொரண்டி பா 20 ரூபாய் வச்சு கேத்துக்க இது இந்த கூகுள் பேல ரிவார்டு வரும்ல இப்ப 20 ரூபாய் 1 ரூபாய் அந்த மாதிரி கொடுக்க நல்ல அமௌண்ட் நான் வச்சிருக்கேன் அதாவது முதல் ரவுண்ட்ல 1 ரூபாய் ஜெயிச்சு ஆனா நீங்க வந்து 1 ரூபாய் வின் பண்ணிருக்கீங்க நான் வந்து 1000 வின் பண்ணல புடிங்கி இருக்காங்க இந்த ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவுல 1 ரூபாய் வின் பண்ணிருக்காங்க சூப்பர் இத வச்சிட்டு சிங்கப்பாதைக்கு போறோமா இத வச்சிட்டு கட்டண கழிப்பறை கூட போக முடியாது அங்கேயே 3 ரூபாய் ஆயிடுச்சு எங்க சிங்கப்பாதைக்கு போறோம் ஓகே انا ஃபர்ஸ்ட் ரவுண்ட வெற்றிகரமா முடிச்சாச்சு முடிச்சாச்சு ஓகே செகண்ட் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தாட் தமிழ் பாட்டு என்னன்னா நம்ம தமிழ் லிரிக்ஸ் இருக்கலனா அது அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்போம் 15 செகண்ட்ஸ் கொடுப்போம் அதுக்குள்ள நீ கண்டுபிடி 15 செகண்ட்ஸ் கொடுப்பீங்க நன்னலா ஸ்போக்கன் இங்கிலீஷ் போயிட்டு இருக்கார் வீட்டால 6 to 9 ஈவினிங் ரிச் எடுத்துருவார் தரோம் எல்லாத்தையும் ஜெயிக்கறானே வேற ஓகே அத குடுக்குறது ஐ மீன் கியூ கார்டையும் ஸ்கிராட்ச் கார்டையும் எடுத்து வர நம்ம குட்டி ஆண்டவர் இருக்கார் அவர் கூப்டறலாம் குட்டி ஆண்டவர் குட்டி ஆண்டவர் அண்ணா எஸ்ல வரதா ஓ வேற ஏய் சூப்பர்ரா ஓகே உங்களுக்கான அடுத்த ரவுண்ட் வந்து இங்கிலீஷ் தாட் தமிழ் பாட்டு நான் சொன்ன மாதிரி தமிழ் லிரிக்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும் அதை 15 செகண்ட்ஸ் டிரான்ஸ்லேட் பட்டு முடிச்சிருந்தேன் இந்த ரவுண்ட் ஓகேனா ஃபர்ஸ்ட் क्वेश्चन கான ஸ்க்ராட்ச் ஐ அம் ரெடி இதுவும் அதே மாதிரி அதே மாதிரி கொடுப்பான் ஒரு நடுவுல தான் அதாவது வச்சிருப்பாங்க ஆக்சுவலா இல்லனா நடு கொண்டு வரச்சல்ல ஓகேனா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரெடி அகார்டிங் டு தி லா ஆஃப் இங்கிலீஷ் சொல்லுங்க நீயே பாட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்க அவன் கேப்பான் நம்ம பதில் தானே சொல்லணும் God's affection will fail before a father's affection. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போக தந்தையின் முன்னே சூப்பர் 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 நல்ல ஒரு ஸ்டார்ட் பாடி பாடி முடிச்சிருக்கீங்க இல்ல இல்ல பயங்கர சிங்கருங்க தாளாட்டு பாடும் பாட மாட்டேன் பாடுங்கடா ஐயோ எல்லா கலையும் அழிக்க வேணாம் சாம் குடு சொரண்டு ஓகே 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 கலக்கற இதுல 1000 ரூபாய் இருக்குது நல்லா இருக்கும் 1000 ரூபாய் ஐயா 2000 ரூபாய் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப 2000 ரூபாய் இருக்கு நல்ல படமா நினைச்சிட்டு தரப்பா இப்போ ஏதாவது ஒரு நல்ல படம் சொல்லுங்க
நல்ல படமா பண்ணையாரம் பத்மினி மாதிரி ஏதோ ஒரு படம் சொல்லுங்க ஏதா ஒன்னு சொல்லியா வேளக்காரி புடவை ஒரே ஒரு தடவை இப்ப வரமா இருக்கு 100 பரவாயில்ல செஞ்சுரி 100 ரூபீஸ் வின் பண்ணிருக்காங்க எடுத்து போய் ஏத்தி ஒன்னு ஏதா ஒரு கல்யாணத்துல போய் மொய் வைக்கிறோம் கண்டிப்பா சூப்பர் நைஸ் சூப்பர்னா இந்தாங்க செகண்ட் குவெஸ்சன் கனோட ஸ்டிக்கர் பாதுகாக்க போறது ஐயா 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 நீங்க இறங்க இந்த தடவை 2000 மாடுங்க என்னடா அது எடுத்தாலும் ஆன்சர் சொன்னா தான் கிடைக்கும் தம்பி தம்பி இந்த ரவுண்ட்ல எங்க அண்ணா வேற மாதிரி நானே பேந்த பேந்த முடிச்சிட்டேன் சொல்லவா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் ஐயா மேக்ஸ் ஐயாது அது ஏ பி சி இல்ல இங்கிலீஷ்ல தான வரும் ஓகே விண்ட் யூ கம் டு மை என்ட்ரன்ஸ் அண்ட் யூ ஸ்லோலி ஓபன் தி டோர் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றி உன் பெயரை கேட்டேன் ஏ காதுல விண்ட் கூட கால கேல விண்ட் நுழைஞ்சு ஜெயிச்சாய் தோத்தா அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டா அப்படின்னு நினைச்சேன் பட் ஓகே அவரு முன்னாடி உள்ள காடை பாக்கல இந்த காடை தான் பாத்துருக்காரு அண்ணா தெரியுதா எந்த யார் இங்கிலீஷ் கோர்ஸ் போறாங்க அதாவது நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் டிஜே பிளாக் இருக்காருல அவர் அடிக்கடி அவர் கூட அந்த கேம் நாங்க ஆடுவோம் சோ அதனால நாங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இந்த பர்టిక్యులர் ரவுண்ட்ல மட்டும் நாங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருப்போம் அவர் ஸ்பெஷலிஸ்ட் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல அண்ணா நீங்க சொல்றேன் நான் 100 தான் வருது நீங்க சொல்றீங்க 1000 தள்ளுங்க சும்மா கன்வின்ஸ் கூட இல்லாமலாம் போக முடியாது ஆளுக்கு 500 எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம் டைம் ஆகிட்டு இருக்கு அண்ணா ஒண்ணு வருது விஜய் சேதுபதி ஆக்சுவலாக ஷாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த இந்த எபிசோடுக்கு நானும் வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலாக அதுக்கான கரெக்டான பேர் அமையல ஒரு பேர் அமைச்சு ஒன்று கொண்டு வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இது ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் நீங்கள் நினைப்பீங்க அது கிடையாது ஏன்னா அந்த ஆஸ்டிஸ் தெரியுமா ஆஸ்டிச் நெருப்பு கோழி அது முட்டை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் வா அதே மாதிரி தான் முட்டை முட்டையாக வாங்குகிறோம் நாங்கள் ஸோ அந்த மாதிரி முட்டையெல்லாம் இல்லாமல் நாங்கள் முட்டைக்கு ஒன்று பக்கத்தில் நிறைய முட்டை வாங்கணும் நீங்களாம் வேண்டிக்கோங்க ப்ரே பண்ணுங்கள் குமுதா மட்டும் இல்லை எல்லாருமே ஹாப்பி என்னாச்சு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நீங்களும் அமைச்சு விடுங்க அமைச்சு விடுங்க அணைச்சு தான் ஒன்றும் அமைச்சு இதில் எத்தனை கேள்வி இருக்குது ரெண்டு முடிஞ்சு ஐயா என்ன ஒன்றே ஒன்று இன்னும் ஒன்று தான் அற்றோம் அந்த 2000 எதுவாக இருந்தாலும் பண்ணுறோம் ஐயா ஸ்க்ராட்ச் கார்டு வேலு வந்தால் தான் மேட்சே இன்ட்ரெஸ்ட் ஐயா எடுங்க எடுங்க நீங்கள் எடுங்க ஓகே உங்களுக்கான ஐ மீன் செகண்ட் ரவுண்டில் லாஸ்ட் குவெஸ்டின் கேட்கவா கேளுங்க எப்படி இருந்தாலும் லாஸ்ட் எல்லாம் போகிறது இல்லை தலைவர் சொல்லி இல்லை இல்லை கஷ்டமாக கேட்பாங்க இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க மை லைஃப் யூ ஆர் மை சிக்ஸ் லைஃப் என் வாழ்க்கை என் மை லைஃப் யூ ஆர் மை ஒன் லைஃப் என் வாழ்க்கை என் வாழ்க்கை என் வாழ்க்கை சிக்ஸ் லைஃபா இன்னொரு தடவை சொல்ல முடியுமா மை லைஃப் யூ ஆர் மை சிக்ஸ் லைஃப் மை லைஃப் யூ ஆர் மை ஒன் லைஃப் என் வாழ்க்கை என் வாழ்க்கை என்னோட ஆறு வாழ்க்கை என்ன வாழ்க்கை தான் கஷ்டமா கேட்பான்னு சொன்னேன் வாழ்க்கை 1000 வந்துருச்சு அவன்கிட்ட கொடுத்து ஈஸி என் வாழ்க்கை மை லைஃப்னா வாழ்க்கை என் லைஃப் உயிரே நம்ம வாழ்க்கையில யோசிட்டோம் என்ன வாழ்க்கடா இது என் உயிரே முடியல தலைவரே ஓகே நீ கேட்டா ரிப்பீட் ஓகே சொரண்டி அவர் கையில கொடுத்துருவோம் இதுல 100 ரூபாய்லாம் வராது 0 தான் வரும் 0 வராது 1 ரூபாய் நான் சொல்லுகிறேன் அதுல 0 தான் வரும் கோ யோ சா ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் பண்ணீங்களா தலங்காதே தலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ளே இருளாதே விடியாதே நாளும் இங்கு இல்லை ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் ஐயோ ஓகே பரவாயில்ல தம்பி இந்தப்பா நல்ல ஒரு 2 ஷூ எடுத்துக்க நன்றி நன்றி அதையும் ஸ்கிராச் பண்ணீங்கன்னா அதுல காசை எடுத்துக்குவேன் ஏ போடா நீ பண்ணி ஓ இது எடுத்துக்கீங்களா எல்லாத்தையும் இவரே கொடுப்பாரா இவரே சொரண்ட சொல்லுவாரா இவரே வாங்குவாரா இதுக்கு 2 இழுச்ச வாய் ஆட்டி தாயா 10 ரூபாய் தா 1 ரூபாய் தா 1 ரூபாய் வச்சுக்க ஆனா அந்த 2000 கடந்ததுலாம் கொஞ்சம் மனசு சந்தோஷம் வந்துருக்குமே எனக்கும் ஜாலியா தான் இருந்துச்சு சொல்லிருக்கேன் இதற்காக வந்து நாளைக்கு இதற்காக வந்து நாளைக்கு
நாளைக்கு சைதாப்பேட்டையில் அண்ணா ஆர்ச்சம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம். அதுக்கு என்னுடைய தலைவர் டிஎஸ்கே தலைமையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அடித்திரண்டு வருவாங்க. அழகே கொடியடை மலர எழில் கவள் ஓவியமே உற்சாக காவியமே வாக தம்பி கோவா தம்பி சாரி சாரி சொன்னாங்க. ஆயிரம் பேர் பயந்து போனாலும் தனியாளா சிங்கமா நின்று இந்த போராட்டத்தை நடத்தும். ஆனா நீங்க போயிட்டீங்களே எல்லா காசையும் அவர் எடுத்துக்குவாரு. ஆள் இல்ல நான் ஏன் அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். கூகுள் பேல ரெக்வஸ்ட் கொடுப்பார் 550 ரூபாய். அண்ணனை பத்தி தெரியாம ஆஹா 1101 ரூபா வின் பண்ணிருக்காங்க. அப்ப கூட நம்ம சொன்னா நான் கேட்கவே இல்ல பாத்தீங்க. ரெடி அவனுக்கு இன்னும் ஒரு ஆள் இருந்தா பாரு குடுங்கினதுல இல்ல என்ன எத்தனை ரவுண்ட் இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு. அவ்வளவுதான் முடிய போகுது மேட்ச். ஆனா அதுல ஆனா 4000 2000 தான் இருக்கும். ஆ அத தூக்குறோம். ஓகே அதுக்கு முன்னாடி குட்டி ஆண்டவரை கூப்பிட்டு இந்த வாட்டி டான்ஸ் ஆட வச்சு நம்ம பேர் என்ன குட்டி குட்டி ஆண்டவர் வாங்க குட்டி ஆண்டவரே வாங்க. ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்கோம். இதில் வந்து நீங்கள் 1 ரூபிலேருந்து 4000 ரூபீஸ் வரைக்கும் வின் பண்ணலாம். ஓகே அதுக்கு முன்னாடி டிஎஸ்கே அண்ணா இப்போ தான் வந்துட்டு ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எஸ் அதில் வந்து சுனிதா அக்காக்கு வந்து சுத்தமாக தமிழே தெரியும். சுத்தமாக இல்லை தமிழ் வந்து திக்கி முக்கி அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் முன்னாடிக்கு இப்போ எவ்வளோ கற்றுக்கிட்டு நல்லாவே பேசுகிறாங்க. அவங்கள ட்ரெயின் பண்ணுறது அவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணுறது எப்படி எந்த அளவுக்கு இருந்துச்சு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு? அஸ் அ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக குரேஷிங் தெரியும் நாங்கள் எப்பயுமே ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு விஷயம் பண்ணுவோம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் தேர்த்திட்டு போவோம் அந்த ஸ்கிரிப்டை. அப்போ தான் அவர் ஷைன் பண்ணிவிட்டு அங்கே ஸ்பாட்டில் நடந்ததுலாம் இருக்குது. பட் சுனிதா பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு ஒரு 3 நாள் கிடைக்குதுன்னு வைங்களேன். சரி 4 நாள் கிடைக்குதுன்னு வைங்க. 2 நாளில் ஸ்கிரிப்டை நான் முடிச்சிருக்கணும். 2 நாள் கண்டிப்பான ரிஹர்சல் இருக்கணும். அது 20 தடவையா 30 தடவையா 40 தடவையான்னு கணக்கு கிடையாது. பட் திரும்ப 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 ஒரு குழந்தைக்கு சொல்லும் போது ஒரு தடவை ரிப்பீட் ஆகி மைண்டில் ஃபீட் ஆகும்ல அது மாதிரி தான் அவங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும் அந்த ரிஹர்சல். மற்றவங்களாம் லாஸ்ட் மினிட் பாலாலாம் பார்த்தா கடைசி மினிட்ஸ் வரைக்கும் ஏற்றிக்கிட்டே இருப்பான். இப்போ அதே ரித்திகாட்டை இது இந்த கவுண்டரை போடுங்க அதை போடுங்க அதை போடுங்க. பட் நம்மளாம் அப்படி கிடையாது. ஒரு தடவை சிஸ்டமில் ஃபீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க பென்ட்ரைவில் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ண முடியாது. என்ன சொன்னாலும் அதே ரூட்டில் தான் போகும் ட்ரெயின். திடீர்னு வளைஞ்சிக்கிலேருந்து எங்கேயுமே போகாது. ஸோ நல்ல ஒரு ஜாலியான ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். காமெடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எனக்கும் இப்போ குரேஷ் இப்போ எனக்கு ஆசாக இருக்குது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். விட்டால் அதை அடிக்கலாம் அப்படின்ற எங்கே விட்டாலும் எடுப்போம். பட்டு அவங்களுக்கு அப்படி இல்லை. இப்போ சீரியல் ஆக்டர்ஸ் பொதுவாக அவங்க ஒரு டயலாக் அவங்க சீரியல் ஆக்டரும் இல்லை. ஆமாம் சீரியல் ஆக்டரும் கிடையாது பெரிய பிரச்சனை. பட் ஆனால் ரொம்ப டெடிக்கேட்டாக பண்ணாங்க அது அந்த விதத்தில் வந்து. அதனால தான் அந்த டைட்டில் கிடச்சிதுன்னு நான் நினைக்கிறேன். சுனிதா காக்கியஸ் சுனிதா அண்ட் உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர்ண்ணா. தேங்க்யூ. இவர் வந்திருந்தார் இல்லை அதான் அதான் நெக்ஸ்ட்டாக தான் கேட்க வந்தேன். டிஸ்டர்பன்ஸா டிஸ்டர்பன்ஸா? பட் இல்லை இல்லை உண்மையிலே சொல்கிறேன் அந்த சீசன்லேயே ஒரு டிஸ்டர்பன்ஸாக வந்து நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் அந்த ஆக்டை என்ஹான்ஸ் பண்ணது நிறைய இடத்துல குரேஷி தான். நிறைய இடத்துல அது நிறைய பேர் ஒத்துப்பாங்க. பயங்கரமாக பண்ணார் அவர். அதனால தான் அவர் 3 எபிசோடுக்கு அப்புறம் டிஸ்டர்பன்ஸே தூக்கிட்டாங்க. எப்படி நடந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்தது. தெரில அது ஏன் தூக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வேறு வேறு ரவுண்டு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸே வேணாம் சும்மா ஒரு அந்த தீம் வச்சே போயிடலாம் அப்படின்னு போனாங்க. பட் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நமக்கு வேலை ஒன்றும் இருக்காது. நல்லா அவங்க அழகாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நிற்பாங்க. உள்ளே போயிட்டு நம்ம வாய்க்கு வந்து அதை பேசுறது ஏதாவது ஒன்று ஏன்னா நம்ம ஸ்பாட்டில் கலாய்ப்போம். ஸோ அதெல்லாம் பண்ணுறது ஜாலியாக இருக்கும். அதுதான் சமயம் ஒர்க் அவுட் ஆகும்ல. ஆமாம் அப்படி தான் நினச்சி பண்ணாங்க கடைசியில் ஆச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே. சூப்பர்ண்ணா. ஓகே இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஐ மீன் ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாச்சு. ஓகே அப்படின்னா நடிகண்டா அந்த ரவுண்டு பேர். ஓகே ஓகே அப்படின்னா ஒருத்தர் வந்து இங்கே நடிக்கணும் இன்னொருத்தர் அங்கே எது கண்டுபிடிக்கணும். ஓகேயா உங்களுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஸ்கேட்ச் கார்டு செலக்ட் பண்ணுறீங்களா? இந்த இதில் வந்து எவ்வளோ நேரம்? 1 மினிட். எப்படி இருந்தாலும் நீ தான் எடுத்துகிட்டு போக போகிற. அதை எடுக்காம ஏன் ஓகே அவன் கரெக்டாக எடுக்கிற மாதிரி உனக்கு கொடுப்பான் அதை மட்டும் எடுத்தாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எது மாதிரியே இருக்கு ஐயா வரே அப்பா போறே வாங்க 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 வாங்க. வித்தியாசமான உருட்டு ஏமாத்துவான். இது ஆரம்ப விலை வெறும் 1000 ரூபாய் 1000 ரூபாய்யா அந்த வாட்ச் 2000 ரூபாடா அந்த மாதிரி. ஓகே யார் ஃபஸ்ட்டு நடிக்க போறா யார் கண்டுபிடிக்க? நடிப்புனாலே அண்ணன் தான். அவரை பார்த்து தான் நல்லா வளர்ந்தேன். ஸோ அதனால அண்ணனே என்ன பார்த்து ஒரு வாழ்ந்த. Your time starts now. அங்க அப்புறம் நாளைக்கு அது இது எது அது ஈ அதி
ஐயோ அருந்ததி அதான் கரெக்ட் ஈ ஈஸியா புடிச்சிருக்கலாங்க அது இது எது யார் பண்ணா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணாரு அது இது அது இது எது அது என்னனே ஏதா சொல்லுனே அப்போ என்ன ஆக்டர் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது பேசக்கூடாது பேச ஷூ அது இது எது அங்க ஐயா ஈஸியா சொல்லிட்டு சொல்லிட்டு தாண்டி போயிராருங்க அத இங்க இங்க ஏது அது இது எது இங்க சாமோட விளையாடு ஈ ஈ இது 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 நம்மாளா எனக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா முடிச்சிருவேன் இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ண சொல்றீங்களா அது இது எது இது இதை மட்டும் அப்படி சொல்லலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு தாண்டி போறாரு அது அது இது எது ரைட் ஓகே அதுல மிடில காமிச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோனா முடிஞ்சு இதுல ஒரு நாலு படம் தான் இருக்கு இது நோல இது நம்ம ஆளு நாலஞ்சு படம் தான் இருக்கு சூப்பர் சூப்பர் ஓகே ஸ்க்ராட்ச் பண்ணி பாத்துறலாம் ஓகே சோ நம்ம 4000 எடுக்கறோம் இப்ப என்ன படம் நாகர் கோயிலுக்கு போகறோம் நாத்தி எடுக்கறோம் இல்ல இல்ல கண்டிப்பா வரோம் நல்ல படமா போறோம் ஃப்ரெண்ட் கூட போறோம் 100000 காணோம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் நான் சொன்னேனே இங்க எடுங்கன்னு சொன்னேனா இல்லையா சூப்பர் 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 2000 ரூபீஸ் வின் பண்ணீங்க நைஸ் ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் போடு 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 சொல்லுங்க டேக் டேக் சொல்லுங்க ஏதாவது பேசணும் எடுத்துக்கிறீங்களா நமக்கு தான் 2000 வந்துச்சு இதுக்கு மேல என்ன அந்த ரவுண்ட்ல ஐயா 4000 இருக்கு ஐயா எக்ஸ்பெக்ட் பண்ணது நீங்க அதே மாதிரி லாஸ்ட் டைமும் விட்டீங்க 1000 ரூபாய் கிடைச்சிருச்சு எதுக்கு 2000 னு சொல்லிட்டு திடீர்னு ஆங்கரா பேசுறான் திடீர்னு நண்பனா பேசுறான் திடீர்னு ஒரு மாதிரியா பேசுறான் ஓகே your time starts now 2 1 ரெண்டு ரெண்டு ஒன்னு இதே ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்களே விரல் ரெண்டு ஐயோ தூங்கோ தூக்குறோம் வடிவேல் தூங்குறாரு ஈஸியா சொல்லாமே கடவுளே கடவுளே சாரி துப்பட்டா சாரி அதான் புடவை சாரி எப்படி இப்படி கட்டி இப்படியே போறாமணி தாமணி கனவுகள் நைஸ் 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 அது ஓகே இதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணி இப்படி இப்படி நீ அது என்ன ஐயா அது ரெண்டு வேர்ட் அந்த செகண்ட் வேர்ட் இந்த ஃபர்ஸ்ட் நான் நடிக்க போறேங்கிறதுக்காக கனவுக்கு போனேன் நான் கனவு நீ எப்படி தரமா பண்ணிருக்கணும் படுத்துட்டு டிங் 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 கீழ போயிடு வடிவேல் மாதிரி என்ன ஒண்ணு படுத்துட்டு கனவுக்கு ஏனால இப்படி பண்ணுவாங்களா நான் கூட 1 2 மாதவன் நடிச்ச ரெண்டு படமா அப்படிலாம் யோசிச்சு பாரு பரவாயில்ல ஓகே சூப்பர் ஆனா தாவணியை மடிச்சு சொருகுனா பாருங்க அதுவும் நான் ஆஃப் சாரிய கட்டி வரைக்கும் காட்டுறேன் இப்படி போறேன் சொருகுறேன் இது பண்றேன் கட்டி இந்த சைடு போ இப்படி தான போடுங்க வாங்க குறைய ஒரு போ வாங்க வெரி குட் ஓகே ஸ்க்ராட்ச் பண்ணிரலாம் எவ்வளவு வின் பண்ணிருக்கீங்கன்னு பாத்துறலாம் ஏய் நல்லா இருக்கு एक्चुअली அந்த கேம் ஜாலியா இருக்கு நல்லா இருக்கு நைஸ் எனக்கு அவமானமா 4000 நாலு வந்துட்டானே 4000 தானே ஓலோ நானு வரணும் வரணும் அஞ்சிஞ்சோ வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் 5 5000 ஆ 500 வரல வாக்கே சூப்பர் பரவாயில்லையா 500 we got 500 ரூபீஸ் வின் பண்ணிருக்கீங்க 500 ரூபீஸ் வின் பண்ணிருக்காங்க சூப்பர் 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 அதனால நம்ம பேர் ஒரு சாதனை படைக்க போகுது எல்லா அமௌண்ட் வச்சிருக்கோம் நம்ம இங்க பாருங்க 2000 1000 500 100 1 முட்டை 10 மட்டும் இல்ல 10 வாங்க முட்டை கிடையாது இல்ல ஐயா ஃபைனல் क्वेश्चन இதுல ஏதாவது ஒரு கார்டல 4000 4000 இருக்குன்ற இப்ப அண்ணன் தான் நடிக்கணுமா ஆமா அப்ப டவுட் தான் இல்ல இல்ல क्वेश्चन கொஞ்சம் ஈஸியான क्वेश्चन தான் இருக்கு இல்ல நீங்க செலக்ட் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் இல்லங்க கஷ்டமா நான் செலக்ட் பண்ணவா வேணா 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 இங்க வா பேசி செலக்ட் பண்றேனா சரி ஆசை பண்றேன் தம்பி தான் சரி ஓகே சரி ஒருவேளை ஏதோ ஒரு கிமிக்கா இருக்கும் அவன் செலக்ட் பண்ணி நம்ம நினைப்போம் அவன் கம்மியா எடுப்பான் நானும் அதுல நிறைய வச்சிருப்பான் அந்த மாதிரி ஒரு கிமிக் ஐயோ வேணாம் பண்ணீங்க செலக்ட் பண்ணி சரி நானே செலக்ட் பண்றேன் ரொம்ப பக்கந்தா பக்கந்தா ஓகே இத குடு எதுவுமே இல்லடா ஏமாத்தான்
தலைப்படம் தலை தலைவலி தலையில் என்ன இருக்கு தலையணை பூ தலையணை பூக்கள் நீங்க தலை குளிக்கிறீங்க எண்ணெய் தேய்க்கிறீங்க தலை என்ன என்ன தலை எடுத்தோம் ஆனா கடக்க போறது அதுல உள்ள இல்ல வரட்டும் பட் அதுல என்ன இருக்கு தெரியும்ல நீ இப்ப வந்து நீ எங்களுக்கு என்ன சூனிய வச்சிருக்கேன்னு தெரியும் இல்ல இப்ப அதுல 4000 ரூபாய் இருந்தா நாங்க அசிங்கப்படுவோம் அதுல நான் அப்ப இன்னொன்னா பேச்சாங்க பேசுறீங்க பேச்சு மன்னன் பரம்பரை மன்னாங்கட்டி நம்ம தோத்துட்டோம் மாரோ இங்க பாருங்க ஆக்சுவலா நான் எடுத்த கார்டு இதுதான் பாதி பிச்சு வச்சிருக்கீங்களா மாத்தி மாத்தி சொல்றான் சொன்னேன் இருக்கு அதுல அதுல கூட அதுல 4000 ரூபாய் இருக்கானு சுரண்டி காட்டு இருக்கும் அதெல்லாம் கரெக்டா அதெல்லாம் பக்கவா இருக்கும் தப்பு பண்ணிட்டோம் எடுத்துருவா ப்ரோ அந்த 10 கிடைக்குமா ஏன்னா அந்த 10 மட்டும் தான் எங்கள்ட்ட இல்லை ஏன்னா அந்த 1 100 500 லேடிஸ்லாம் ஒரு கலெக்ஷன் இருக்கு பச்சை கலர் சார் அந்த 10 கிடைச்சிருந்தேன்னா நம்ம அழகா முடிச்சிருக்கலாம் ஓகே எண்ட் ஆஃப் தி 3rd ரவுண்ட்ல வந்து 3602 ரூபீஸ் வின் பண்ணிருக்கீங்க சூப்பர் குரேஷனா பயங்கரமா மிமிக்ரி பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம விஎஸ் ராகவன் சாரோட வாய்ஸ் வந்து இது சூப்பர் ஆமா அதாவது கெல்டாருக்கனுடைய வணக்கம் இந்த மாதிரி ஷோவெல்லாம் எங்கள் காலத்தில் இல்லை அதனால தான் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்தோம் இந்த மாதிரி ஷோலாம் இந்த காலத்தில் இருக்கிறதால ஜாலியாக வந்து ஷட்டை ஃபேண்டை மாட்டிக்கிட்டு ஏசியை போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு சுரண்டிக்கிட்டு ஜாலியாக இருக்கீங்க அது வந்து அது காலத்துடைய மாற்றம் பட் ஷாமை பற்றி சொல்லணுன்னா உண்மையிலே ரொம்ப தங்கமான ஒரு பையன் அதாவது வர்ற கண்டஸ்டன்ட் ஜெயிக்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கான் என்ன தைரியம் தான் அப்படியே மாற்றி மாற்றி ஏதோ பல விஷயங்கள் பண்ணுறான் ஆனால் அதையும் மீறி நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு 3602 ரூபாய் ஜெயிச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் அண்டு ரொம்ப ஜாலியாக எல்லா சுற்றுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஷாமோட விளையாட்டு வந்து ஒரு 10,000 எபிசோடு போகணும் அதுதான் என்னுடைய ஆசை நன்றி 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 நாம புதுசா ஏதாவது பண்ணலாமா புதுசா நான் இப்போ நீங்க பண்ணுங்க வரேன் அதாவது இப்போ ஒரு சில வாய்ஸஸ்ல வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து ஒரு கில்லியா இருப்பாங்க இந்த வாய்ஸ் அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு சில வாய்ஸை நான் இப்போ நான் ஒரு வாய்ஸை நாமினேட் பண்ணுவேன் பண்ணிட்டு அதே வாய்ஸை குரேஷி பண்ணணும் இப்போ குரேஷி ஒரு வாய்ஸ் ஸ்ட்ராங்காக நினைப்பார்ல அதை எனக்கு நாமினேட் பண்ணலாம் இப்போ ஒரு வாய்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சரோஜா தேவி அம்மா வாய்ஸ் நான் பண்ணேன் அதே வாய்ஸ் அவர் பண்ணணும் இங்கே பாருங்க கோபால் இங்கே பாருங்க நீங்க ஒரு கள்ளங்கவடம் இல்லாத பிள்ளைன் தானே கோபால் உங்க கூட நான் பழக வந்தேன் நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல கோபால் நினைச்சு கூட பார்க்கல என் கூட பாடினது என் கூட ஷோல வந்து பெர்ஃபார்ம் சொல்ல கூடாது போற வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணது அத்தனையும் பொய்யா கோபால் இது வரைக்கும் பண்ணும் அது வரைக்கும் தெரியாது இதெல்லாம் நான் பண்ணதில்ல இங்கே பாருங்க தொடச்சுக்கிறேன் ஓகே ரைட்டு ட்ரை பண்ணுங்க கமான் இங்கே பாருங்க பண்ண சொன்னீங்க எனக்கு வரதான் பண்ண முடியும் காந்தி சூப்பர் வெரி குட் சூப்பர் நைஸ் சரோஜா தேவியில சௌகார் தானே பாதி இப்போ நீங்க எம்பி பண்ணுவோம் ஷாம் வந்து சரோஜா தேவி யா எனக்கு வர மடோனா செபாஸ்டியன் எடுப்பாங்க பொய்யா கோபால் அத்தனையும் பொய்யா கோபால்
ஷாம் வந்து ஒரு பாருங்களேன் அடுத்த ஒரு நிலைக்கு போறாப்ல அவரு இப்போ நீங்க ஒரு வாய்ஸ் மல்டி டாலன்ட் அந்த நிலைக்கு கைய புடிச்சு தூக்குனதே நீங்க ரெண்டு பேரும் சரி நீங்க ஒரு வாய்ஸ் நீங்க ஒரு வாய்ஸ் பண்ணிட்டு எனக்கு நான் அதே நாமினேட் பண்ணுங்க ஓகே நான் என்ன வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க நினைக்கிறோம் இது சிங்கம் சிங்கம் புலி சார் வாய்ஸ் பண்ணலாம் ஏன் சிட்டி சென்னாலம்பட்டி நாத்தார்காடி சவுத்தார்காடி எல்லா ஏரியாவிலையும் நான் தானே ஃபேமஸ்ஸு என் மாப்பிள்ளை சாமோட விளையாடு சோவுக்கு போங்க நல்ல கலகலன்னு இருக்கும் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க ஒரு பிரெட் ஆம்லெட்டை தவிர ஒன்றும் நீ எல்லாம் மாடு முட்டி தாண்டி சாக போகிறேன் இது பருத்தி வீரன் பிரியாமணி பாரு 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 ஏ சிட்டி இருக்கிறங்க ஏ சிட்டி சென்னாலப்பட்டி நாத்தார்காடு சவுத்தார்காடு இது வந்து இந்த சோட்டா பீம்க்குலாம் கொடுப்பாங்களா வாய்ஸ் கார்ட்டூனுக்கு டே சோட்டோ டே சிட்டி சென்னாலம்பட்டி ஏ சிட்டி சென்னாலம்பட்டி நாத்தார்காடு சவுத்தார்காடு எல்லா ஏரியாவுலயும் நான் தானே ஃபேமஸ் எல்லா ஏரியாலையும் நான் தான் ஃபேமஸ் ஆஹா கண்டுபிடிச்சேன் சிங்கம் சார் சூப்பர் 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 நல்லா ட்ரை பண்ணீங்க எல்லாமே ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க் யூ சோ மச் நான் உங்களோட பிஸி ஷெட்யூல் எங்களுக்காக ஷோ வந்து நன்றி எங்களுக்காக சிறப்பா பண்ணி கொடுத்தது ரெண்டு மணி நேரம் பால் பண்ணி உட்கார்ந்தோம் இல்ல அது எங்களுக்காக தான வந்து பிஸியா இருக்கோம் அண்ணே இல்ல அது எங்களுக்காக தான வந்திருந்தீங்க ஆமா வெயிட் பண்ணீங்க சாரி வெயிட் பண்ணுங்க ராஜா மௌலியோட ஆர்ஆர்ஆர் பண்ணல அதனால அந்த தம்பியோட இந்தியன் டூல இப்ப தான் வந்து பண்ணிட்டு இருக்காப்ல கமல் சாருக்கு டூப்பா பயங்கரமா சீரியஸா நான் பண்ணிருக்கேன் அண்ணா வந்து ராஜா மௌலியோட ஆர்ஆர்ஆர் கடை இருக்குல ஆமா அதுல ஆர்ஆர்ஆர் போட்டுட்டு இருக்கே உட்கார்ந்து அதுல ஆர்ஆர் போடல ஆர்ஆர் போற ஒரு வீட்ல உட்கார்ந்திருக்கேன் சூப்பர் ஆர்ஆர் போற வீட்ல சோறு போடுவாரான்னு பாத்துட்டு இருக்கேன் பட் நல்லா இருந்தது இந்த ஷோ ஆக்சுவலா ரொம்ப ஜாலியா இருந்தது ஓகே ஜாலியா இருந்துச்சு இந்த எபிசோடு அண்ட் அடுத்தடுத்து சாமோட விளையாட பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா ரிவ்யூஸ் வந்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அது மட்டும் இல்ல இப்ப கையோட உங்களுக்கு காசு அனுப்பிச்சு விட்டோம் அப்படியே அப்படியே கூகுள் பே செக் பண்ணி பாருங்க வாவ் கைராசி ஒரே ஒரே ஸ்தாபனம் மீடியா பேஸ்ட் எங்களுக்கு நிறைய கிளைகள் இருக்கிறது முகம் பார்க்கிற மலையாளம் இருக்கு தயவு செஞ்சு விசிட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன ஒரு விஷயமா தர போறேன் வழங்கக்கூடிய ஒரு அழகான கப்பு உள்ள நட்ஸ் பாதாம் எனக்கு பிடிச்சதே எதிலும் புதுமை கிப்ட் ஹாம்பரே பெருமை போனாலுமே அவங்க வந்து இந்த மாதிரி தான் எங்களை கொடுத்து வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி திரிக்க விடுவாங்க அதுவும் இந்த கொரோனா டைம்ல எவ்வளவு பாதுகாப்பா சுத்தி சேஃப்டி இஸ் எ மெயின் திங் ஆஃப் மீடியா மென்ட் எல்லாம் எல்லா சாக்லேட்லயும் சானிடைசர் வேற அடிச்சிருக்காங்க அதனால எந்த நோயும் வராது நொடியும் வராது மக்களே வா பாய் நெக்ஸ்ட் ஒரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட சந்திக்கிறேன் பாய்